ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஹனாவ் காமிக்கிறாங்க. அவளுக்கு ஹீரோனிங் ஃபோன் பண்ணி உனக்கு நான் சீட் வாங்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்வாள். அதை கேட்டுட்டு ஹேனா ரொம்பவே சந்தோஷப்படுவாள். சாம் கிட்டே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாள். இதை சோனா பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுவாள். அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஹோட்டலுக்கு வருவான். ஹீரோனியோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இங்கே இருப்பாள். அதை பார்த்துட்டு எப்போ அவள் இல்லை அவள் வரத்துக்குள்ளே வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ இங்கே ஹீரோ நீங்கள் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள். இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிட்டு என் தம்பிக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு பத்தாததுக்கு அவனோட ஃபோன் வேறு உடஞ்சிட்டு ஃபோனை வேறு புதுசாக வாங்கணும், அதுக்கு வேறு காசே இல்லை, எல்லாம் அந்த ஃபோனை திருட்டிட்டு ஓடனானே அவனால தான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னா அவனோட எலும்பை உடச்சி அவன் கையிலேயே கொடுத்துருவேன், அவனோட கண்ணை நொண்டி நம்ம ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு நம்மளை பற்றி தான் பேசுகிறாளுங்க, எவ்வளோ மோசமாக பேசுகிறாளுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பான். அப்போ தான் ஹீரோவை ஹீரோனி நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ கஸ்டமர் இருக்காங்களா நீ சொல்ல மாட்டியாடி அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு ஹீரோ கிட்டே வந்து சார் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோவும் எதுவும் சொல்லாமல் சாப்பாடு வாங்கிட்டு இன்னும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறமே காரில் உட்காந்து ஹீரோ சாப்பிட்டுருப்பான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த டேஸ்ட் எனக்கு எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக தானே சமைக்கிறாள், நல்லா தானே ஓடும், அப்புறம் எதுக்காக புது ஃபோன் கூட வாங்க முடியலன்னு நம்மளை திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோ நீங்கள் காமிக்கிறாங்க. அவகிட்ட அவளோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஒரு கண்ணாடிக்காரன் வந்தானே அவன் ஒன்றையே பார்த்துட்டு இருந்தான், அவன் ஒன்று ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டு ஹீரோனி சும்மா லூஸ் மாதிரி பேசாதடி, ஏற்கனவே எனக்கு பொண்ணு இருக்குது, பார்த்ததுக்கு ஹேனாவோட அப்பா என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு வேறு ரூமர் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அப்படிலாம் இருக்கிறப்ப என்ன ஏன் லவ் பண்ண போகிறான், பார்த்ததுக்கு இதெல்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஃப்ரெண்டுன்னு அவன்கிட்ட டேரெக்டாகவே கேட்குறேன், நீனும் வெர்ஜினாக தான் இருக்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா அப்படின்னு கேட்பா. அதுக்கு நீ வாய் மூடு எதுவும் பேசாத, எனக்கு என்னோடய ஃபேமிலி தான் முக்கியம், இந்த மாதம் நிறைய செலவு இருக்குது, ஹேனா வேறு டியூஷன் சேர்த்துட்டேன், நிறைய செலவு இருக்குது, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் இப்போதைக்கு, வேறு எதையுமே என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்வாள். அப்போ இங்கே ஹேனா வருவாள். அவள் ரொம்ப சந்தோஷமாக அம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்கள் டியூஷனில் சேர்த்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்வாள். அதுக்கு நீ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கே ஏன் தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாள். உடனே ஹேனாவும் நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச கப் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பா. அப்படி இங்கே கட் பண்ணி சோனாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட அவள் காரில் போயிட்டுருப்பா. அப்போ அவள் சோகமாக இருப்பாள். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சோனா அந்த ஹேனாவும் டியூஷன் சென்டரில் சேர்ந்துட்டா, எனக்கு செம்ம கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவங்க அம்மா ஏமா நீ கோவப்படுற, அவள் கூடலாம் போட்டி போடாத, அதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை, அவளாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் இந்த ஹீரோவுக்கு குக்கீஸ் கொடுத்தால அந்த பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம கடுப்பாகும், சரி கிளாஸ் முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போகிறப்ப எல்லா பொண்ணுங்களும் ஹீரோ பின்னாடியே ஓடியாருவாங்க. உடனே ஜி வந்து அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே போக விடாமல் பாதையோட ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறமேலே ஹீரோ ஜியும் பேசிக்கிட்டே வருவாங்க. ஹீரோ சொல்லுவான் அந்த குக்கீஸ் கொடுத்தால அந்த பொண்ணை இனிமேல் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வைக்காத, வேற எங்கேயாச்சும் உட்கார வை, அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜியும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். சென்று ஜி கிட்டே நானே போய்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோன் கேட்டிங்களே இந்தாங்க அப்படின்னு ஒரு ஃபோனை கொடுப்பான். அதை வாங்கிட்டு ஹீரோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேலு இந்த குக்கீஸ் கொடுத்தால அந்த பொண்ணு யார்கிட்டயே ஃபோனில் பேசிக்கிட்டே நடந்து வருவாள். அப்போ கூட அவள் ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டே வருவாள். அப்போ யாரோ ஒருத்தவங்க தூரத்துலேருந்து அவன் மேலே எதையோ தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. வங்கியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமேலு ஒரு மெட்டல் பால் மட்டும் உருண்டு வருது, இதை போட்டு தான் அடிச்சிருப்பாங்க போல் அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோனியை காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்டு கிளம்பியிருப்பா, ஹீரோனி மட்டும் தான் தனியாக இருப்பா. அப்போ அங்கே ஹீரோ வருவான். அவன் சாப்பாடு எடுத்துட்டு பில் போட வரப்ப ஹீரோனி கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் கடை வச்சுருக்கான், எனக்கு ஒரு ஃபோன் கொடுத்தான், என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபோன் ஒன்று இருக்குது, உங்களோட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் கொடுக்குற கிஃப்டாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவான். ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியாது, ஃபோனை பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லி ஃபோனாக இருக்கும், அதை பார்த்துட்டு அவள் வாயிலே கை வச்சிருவான். மறுநாள் ஹீரோனி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்வாள். அதை கிட்ட அவன் நான் சொன்னேன்ன அவன் உன்னை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு, அவன் எப்பயுமே உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்வாள். அதுக்கு ஹீரோனி அப்படிலாம் ஒன்றும் இருக்காது,
அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நான் அவர்கிட்ட திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டு ஃப்ரெண்டு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, எல்லார் மாதிரியும் நீயும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா, கடைசி வரைக்கும் இப்படியே தான் நீ சுற்றிட்டுருக்க போறியா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனிங், என்னடி பேசுகிற, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்வா, அவன் ஒன்றும் உன்னோட சொந்த பொண்ணு கிடையாது, நீ அவளுக்கு சித்தி மட்டும்தான், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவளோட அம்மாவா மட்டும் நீ இல்லாமல் ஒரு பொண்ணாக யோசிச்சு பாரு, உனக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனிங் சொல்வா, எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஹேனா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என்னோடய தம்பி அவனோட சொந்த கல்லை நிற்கணும், அவங்களாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே நான் யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஃப்ரெண்டு, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ யோசிப்பீன்னா அப்போ நீ கிளவி ஆகிடுவே அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோனிங் சொல்வா, பரவாயில்ல அதான் நீ இருக்கில்ல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. சரி நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிங் எழுந்து போயிடுவா. அதுக்கப்புறமேலு கண்ணாடி முன்னாடி நின்று அவளோட ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக மேக்கப் போடுவா. டக்குன்னு மேக்கப்லாம் அழைச்சிட்டு, இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது, நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்படியே இங்கே கட் பண்ணி ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஒரு சார் பாடம் நடத்திட்டு இருப்பாரு, ஆனால் சொன்ன பொண்ணு மட்டும் அதை கவனிக்காமல் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருப்பா. அந்த சார்கிட்டக்கு வந்து பார்க்குறப்ப ஹீரோட புக்கில் இருக்கிற சம்மெல்லாம் அவள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்துட்டு அவர் செம்ம கடுப்பாயிடுவார். அதுக்கப்புறமேலு ஆஃபீஸ் ரூமுக்கு சோனாவை கூப்பிட்டு திட்டிகிட்ருப்பாரு, உனக்கு நான் டீச்சரா அவன் டீச்சரா, என்னோடய கிளாஸ்லேயே அவனோட புக்கை வச்சு படிச்சிட்ருக்க, அப்படின்னா எனக்கு என்ன மரியாதை, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த புக்கு இங்கே தான் இருக்கும், ஒரு வாரத்துக்கு நான் இந்த புக்கை அவனுக்கு தரமாட்டேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணினா நான் வீட்லேருந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, டிசி வாங்கி உன் கையிலேயே கொடுத்துடுவேன், இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுவாரு. சரின்ட்டு சோனாவும் அங்கேருந்து போயிடுவா. ஒரு சாரி கூட கேட்டுருக்க மாட்டா, அதை வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்டலாம் சொல்லி, இப்போ இருக்கிற பொண்ணுங்க ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்குதுங்க, பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறமேலு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு புக் எடுக்க போவோம். அப்போ சோனாவை திட்டிகிட்டு இருந்தார்ல, அந்த சாரும் வந்து அதே புக்கை எடுப்பார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. என்னென்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் மட்டு அந்த சார்கிட்ட ஹீரோ நல்லா தான் பேசுவான், ஆனால் அந்த சாரு ஹீரோவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவார். நீ நாய் மாதிரி காசு காசுன்னு அலையிற, உன்னால் ஒரு பொண்ணு இறந்து போனாலே அவளை பற்றி நீ கவலைப்பட்டிய, உன்னால் அந்த குடும்பமே இப்போ அனாதையாக நிற்கிது, அதை பற்றிலாம் உனக்கு கவலையே இல்லை, உனக்கு முக்கிய காசு தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதை கேட்டுட்டு ஹீரோ கொடுமையாக கஷ்டமாக போயிடும். ஹீரோ வண்டி ஓட்டிகிட்ருக்கப்போ கூட அந்த பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு அந்த பொண்ணோட மெமோரியல் இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வருவான். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோனிங்க காமிக்கிறாங்க. ஹீரோனிங் ரொம்ப லேட் ஆகிட்டு இன்னும் அந்த கண்ணாடி காரணம் சரி இன்றைக்கி வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கடையை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ இங்கே வருவான், ஹோட்டலில் மூடிட்டாங்க போகல, ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுவான். அதுக்கப்புறமேலு மறுநாள் காலையில் ஹீரோனியோட தம்பியை காமிக்கிறாங்க. அவன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்ப ஹீரோட கட் அவுட் இருக்கும். அதை பார்த்துட்டு இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, யார் இவன், எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்படியே இங்கே கட் பண்ணி ஹோட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோனிங்கும் அவளோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ இங்கே ஹேனோ ஓடி வந்து, அம்மா நான் இன்னைக்கு டியூஷன் சென்டருக்கு போகிறேன், இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோனிங், பார்த்து பத்திரமாக போயிட்டு வா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்வா. சரின்னு சொல்லிட்டு ஹேனாவை அங்கேருந்து கிளம்பிடுவாள். அவள் போனதுக்கப்புறம் ஹீரோனிங்கோட தம்பி அங்கே வருவான். நான் ஒருத்தனை பார்த்தேன், யார் அவன் யார் அவன் அப்படின்னு சொல்லி அவன் படுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டுட்டு ஹீரோனிங், யாரடா சொல்கிற, ஒழுங்காக சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்வான். ஆனால் ஹீரோனிங்கோட தம்பி, யார் அவன் யார் அவன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். சரிப்போ நீ என்னமோ புலம்பிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்டு, நேற்று அந்த கண்ணாடிக்காரன் வந்தானா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனி, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், அவன் வரவே இல்லை, அவன் இன்னைக்கு வந்தானா அவன்கிட்ட இந்த புக்கை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு சாமியும் ஹனாவையும் காமிக்கிறாங்க. இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸு, செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே உள்ளே வருவாங்க. அப்போ சாமுக்கு ஒரு ஃபோன் வரும், அதனால் ஹேனா நீ உள்ளே போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். சரினா ஹேனாவும் உள்ளே வருவான். அங்கே சோகா உட்காந்து எழுதிட்டு இருப்பாள், பக்கத்துலேயே ஒரு சீட் இருக்கும், உடனே அங்கே போய் உட்காந்து ஹாய் அப்படின்னு சொல்லுவான். உடனே சோனா, இது உன்னோட சீட்டா அப்படின்னு கேட்பா. அப்போ ஒரு பொண்ணு வந்து, இது என்னோடய சீட் அப்படின்னு சொல்லுவா. சரின்ட்டு ஹேனாவும் எழுந்திரிச்சிருவா. அப்போ சாம் வந்து, உன்னோட டிக்கெட்லேயே உன்னோட சீட் நம்பர் எழுந்திருக்கும், உன்னோட சீட் எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு ஹேனாவும் பார்த்துட்டு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சாம் சொல்லுவான், நீ வேணா முன்னாடி உட்காந்துக்கோ, இது என்னோட சீட் தான், நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹேனா, அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஹைட்டாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் குட்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சீட்டில் போய் உட்காந்துப்பா. அதுக்கப்புறமேலு ஹீரோ வந்து கிளாஸ் நடப்பான், ரொம்ப ஜாலியாக தான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பான், எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்ருப்பாங்க. ஒரு பையன் மட்டும் தூரமாக உட்காந்து
ஃபோனில் கேம் விளையாடிட்டுருப்போம். அதை ஹீரோ பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயத்த தான் எதிர்பார்க்குறேன், நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையை முழு மனசோதை நம்ம செய்யணும், எல்லாருக்கிட்டையும் நான் நீங்கள் நிறைய மார்க் வாங்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல, நீங்கள் எல்லாருமே என்னோடய கிளாஸுக்கு வந்தாலே போதும் நிறைய மார்க் வாங்கிடலாம், ஆனால் அதுக்கு முக்கியமான தேவை நம்ம மனசு வைக்கணும். நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் தூங்காமல் என்னோடய முழு முயற்சியையும் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டுருக்கேன், நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஃபோக்கஸாக இருந்து பாடத்தை கற்றுக்கிறது தான், தேவையில்லாமல் இந்த ஃபோனு வீடியோ கேம்லாம் பார்க்காதீங்க, இந்த ஃபோனு எல்லாத்துக்குமே ஒரு கிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு எல்லாருமே குஷியாகிடுவாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேலு ஹானா ஹோட்டலுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்வாள். அவர் ரொம்ப சூப்பராக படம் நடத்தினார், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எங்களுக்காக அவர் எவ்வளோ முழு மனசோட சொல்லிக் கொடுக்குறாரு தெரியுமா, பாடம் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு, அவர் ஒரு கிக் போட்டார் பாரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவள் அந்த கிக்கை போட்டு காமிப்பா. அதை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்டு கேட்பா அவர் ரொம்ப அழகாக இருந்தாரா அப்படின்னு. அதுக்கு ஹானா சொல்வா, சரியாக தெரியல, நான் தூரமாக இருந்தேன், அவரோட ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக சொல்வேன் அவர் சூப்பர் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்வா. அதை கிரிட்டி ஹீரோனியும், அச்சோ இதை நான் மறந்துட்டேனே, நீ எதுக்கும் கவலைப்படாத, அடுத்த வாட்டி ஃபஸ்ட் ரோலையும் உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹானா ஓகே அப்படின்னு சொல்லுவா. அப்போ கூட ஹீரோனியோட தம்பி யாரவன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு ஹானா என்னாச்சு மாமாக்கு அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோனியோட ஃப்ரெண்டு சொல்வா, யாரையோ காலையில் பார்த்துருக்கான், காலையிலேருந்து யாரவன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹானா போயிடுவா. அப்பா கூட ஹீரோனியோட தம்பி யார் யாருன்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. ஹீரோனிக்கு சொல்வா, வந்து ஒரு குத்து குத்துனா யாருன்னு ஞாபகம் வந்துடும், பேசாமல் வாய மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோனிங் வந்து ஹீரோவை எதிர்பார்த்துட்டு வாசலே பார்த்துட்டு இருப்பா. அப்படியே இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கூட நிற்கிறானா, அவன் தான் டேரக்டர், அவன் இன்றைக்கி நடந்த கிளாஸை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா படித்து காமிப்பான். உடனே ஹீரோ சொல்வான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஃப்ரீயாக இல்லை, இந்த ஜிகிட்ட வேணால் படித்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். டேரக்டர் நான் கன்வியூ பண்ணவா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஜியும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு டேரக்டர் செசே நீ போ, அப்புறமேட்டு படித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி ஹோட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோ இங்கே வருவான். ஹீரோனிங் வந்து அவனை பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போய் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாள். ஹீரோனிங்கோட ஃப்ரெண்டும் இவனும் அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனிங் கிட்டக்கு வந்து, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதை நீங்களே வச்சுக்கோங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியாக இல்லை, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோனியோட தம்பி கிட்டக்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு, ஏ நீ தானே புளி புளி அப்படின்னு கத்திட்டுருப்பான். ஹீரோனிக்கு, ஏ என்னடா பண்ணிகிட்ருக்க, சும்மா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு தம்பி, இவன் தான் அன்னைக்கு புளி புளின்னு கற்றுனோடனே ஹீரோனிங்கும் கிட்டக்க வந்து அவனோட கண்ணாடியையும் தொப்பியும் எடுத்துட்டு, நீயா, நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், எப்போ பார்த்தாலும் கண்ணாடியும் தொப்பியுமாவே சுற்றுறானே, எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு, ஏன்டா இப்படி பண்ண, எதுக்காக என் கடைக்கு வந்த, எதுக்காகடா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்வான், நான் அன்றைக்கி ஃபோனை உடச்சிட்டேன்னா அதனால தான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், மன்னிப்பு கேட்கலாமே தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹீரோ, நீ மன்னிப்பை தானேடா வந்து கேட்டிருக்கணும், அதுக்கே என்ன ஃபோன் வாங்கி கொடுத்த, என்கிட்ட காசு இல்லை நினச்சியா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ, ஆமாம் உங்ககிட்ட காசு இல்லை தானே, அன்றைக்கி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தீங்களே, காசே இல்லைன்னு, அதனால தான் நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்குவான். அதை கேட்டுட்டு ஹீரோனி, அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை நீ ஒட்டி கேட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. எனக்கு இந்த ஃபோன் வேணாம், இதை நீ தூக்கிட்டு போ அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஹோட்டலோட கண்ணாடியை யாரோ உடச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போய் கீழே உட்காந்துருவாங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பான். உடனே ஹீரோனி கீழே உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோவும் கீழே குமிஞ்சு உட்காருவான். எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்போ இங்கே மெட்டல் பால் உருண்டு வரும், எல்லாருமே பயந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அதோடு இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.